இத்தனை நேரம் உபசர்ஜனி கிருத்தத்துவம் பார்த்தோம் அந்த உபசர்ஜினி கிருத்தத்துவங்கிறத போடுறதுனால அந்த லக்ஷணத்தில் வந்து அதிவியாப்தி அது மாதிரி இன்னொரு இடத்துல நம்ம அசம்பவம்னு ஒரு தோஷம் பார்த்தோம் இப்போ இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு அடுத்தது வந்து என்ன சொல்கிறார் துவனி லக்ஷணத்தில் அவர் வந்து அவ்வியாப்தி இருக்குங்கிறத காமிக்கிறார் எப்படி அப்படின்னா மகிமப்பட்டரை பொறுத்தவரில் என்ன அப்படின்னா அவர் வந்து இந் இப்போ வந்து இந்த துவனி லக்ஷணத்தில் ஒரு நியூனத்துவத்தை காமிக்க போகிறார் நியூனத்துவம்ங்கிறதுனால அங்கே அவ்யாப்திங்கிறது சித்திக்க போகிறது எப்படி வந்து சப்தம் அர்த்தம் அண்டு உபசர்ஜனத்துவம் மாதிரி பதங்கள்லாம் நீ துவனிங்கிற துவனியினுடைய லக்ஷணத்தில் உபயோகம் பண்ணியோ அதே போல் அபிதா அப்படிங்கிற ஒரு சப்தத்தையும் நீ போட்டாகணும் ஏன் அப்படின்னா எப்படி வந்து சப்தமும் அர்த்தமும் அந்த கவியினுடைய பிரதிபாவால் ஒரு அலங்காரங்களில் வந்து ஒரு இட் ஃபர்தர் எம்பலிஷஸோ அதே மாதிரி இந்த அபிதா வியாபாரம்ங்கிறதும் அங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் நீ அபிதா அப்படிங்கிற ஒரு பதத்தையும் இந்த துவனி லக்ஷணத்தில் போட்டாலும் அதனால் அலங்காரங்கள் அப்படிங்கிறது என்னென்னா பணிதி அலங்காரங்களை சொல்வதனால் அந்த பனிதி பங்க விசேஷம்னு ஒரு சொல்கிறார் அந்த அந்த பதங்களினுடைய ஒரு உத்கிருஷ்டமாக சொல்கிற காரணத்தினால் அந்த அந் அந்த பதங்களுக்கு அந்த அலங்காரங்களுக்கு வந்து அர்த்த ஸ்பூர்த்தியே எதனால் வருது அப்படின்னா இந்த அபிதா மூலமாக தான் வருது அதனால் அலங்காரங்களில் அர்த்தஸ்பூர்த்தி வரணும் அப்படின்னா அபிதா அப்படிங்கிற ஒரு பதத்தை நீ வந்து துவனி லக்ஷணத்தில் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் அபிதா வியாபாரம் த வந்து நீ வந்து அபிதாங்கிற ஒரு வியாபாரத்தை அந்த அபிதாங்கிற ஒரு பதத்தை நீ வந்து துவனி லக்ஷணத்தில் ஆட் பண்ணலை அது சேர்த்துக்கலை அப்படின்னா அந்த துவனி லக்ஷணத்தில் ஒரு அவாப்திங்கிறது சிந்திச்சிரும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அடுத்தது சரியா இங்க வந்து என்ன அப்படின்னா யதா அபிதேயோ அர்த்த தத் ச உபாதம் தத்வத் அபிதா அபி உபாதானம் அர்த் கிஞ்ச மேலும் என்னன்னா யதா எவ்வாறு அபிதேயா அப்படின்னாலே உனக்கு வாச்சியார்த்தான்னு அர்த்தம் அந்த அபிதேய அர்த்த அந்த வாச்சியா அப்புறம் தத் விசேஷனம் அதுக்கு விசேஷணம்ங்கிறது என்னது அந்த தத்துவம் அப்படிங்கிற ஒரு விசேஷணம் செ உபாதம் துவனிலக்ஷணே அந்த துவிலட்சணத்தில் எப்படி வந்து இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியோ தத்வது அதுபோலவே அபிதாபி அபிதாவும் கூட உபாதானம் சேர்த்துக்கொள்ள சேர்த்துக்கொள்ள அர்ஹத்தேவ உகுந்ததே ஆகும் அந்யா இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னா எத்தீபாதே அலங்கார அலங்காராத் அலங்காராந்தர உபமாதே பிரதீ திரித்வம் இஷ்டம் தத் தே அவப்தி ஸோ வந்து இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா எங்கே வந்து இந்த இந்த இவர் இவரை பொறுத்தவரில் என்னன்னா இந்த வெக்தி விவேகக்காரரை பொறுத்தவரில் என்ன அப்படின்னா தீபகாதி அலங்காரங்கள் எங்க வந்து வாச்சியாலமா இருக்கு ஏதோ ஒரு ஸ்தலத்தை எடுத்துக்கிறாரு இவ்வளே அங்க வந்து உனக்கு வாச்சியார்த்தம் வந்து அலங்காரம் அதுலேருந்து வரப்போற வந்த வந்து வெங்கியார்த்தம் வந்து உனக்கு வந்து உபமா அலங்காரம் அந்த மாதிரி அந்த உபமாதி வெங்கயாலங்காரம் எங்கே வந்து தீபகாதி அலங்காரம் மூலமாக வருதோ அப்போ தீபகம் தீபக அலங்காரம் அந்த வாட்சியம் வாட்சியம் மூலமாக இருக்கிற அலங்காரங்கள் வந்து கவனமாகிடுமா ஏன்னா அந்த வெங்கியத்துக்கு தான் எப்பவுமே ஒரு சமத்கார சாருதாக இருக்குது அது அது வந்து அந்த உபமால தான் இருக்குது அதனால் எப்போ வந்து இந்த துவனிகாரரானவர் வாச்சியார்த்தம்ங்கிறது பிரதியமானார்த்தத்தை குறித்த பொறுத்தவரில் உபசர்ஜனீ கிருத்தத்துவம்னு சொல்கிறாரோ விசேஷனம் சொல்கிறாரோ அதே மாதிரி தீபகாதி அலங்காரங்களினுடைய ஒரு சந்தர்ப்பத்தில் அலங்காரங்களுக்கும் ஒரு கௌனத்தாவை சொல்லியானோம் ஸோ அப்போது அந்த அலங்காரங்களுக்கு வந்து கௌனத்தாவை சொல்லி ஆகணும் அப்படின்னா அப்போது அபிதாக்கு அங்கே வந்து உபசர்ஜனத்துவம் அப்படிங்கிற ஒரு அபிதாங்கிற ஒரு பதத்தை போட்டு எப்படி சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் உபசர்ஜனத்துவமோ அதே மாதிரி அபிதாக்கும் அங்கே வந்து உபசர்ஜனத்துவங்கிறது இருக்குது அப்படிங்கிறத லக்ஷணத்தில் வந்து சேர்க்கணும் ஆனால் துவனிவாதிகள் அந்த மாதிரி ஒத்துக்கலை அவாளுடைய அவாளனுடைய ஒரு உக்தி என்ன அப்படின்னா தீபகாலங்காரம் வந்து வாச்சியாலங்காரமாக இருந்துண்டு வெங்கியமாக உபமாலங்காரம் தெரிஞ்சால் கூட அந்த வாட்சியாலங்காரத்துக்கு அழகு இருந்தது அப்படின்னா அந்த உபமாலங்காரம் வெங்கியமாக தெரியுமே தவிர அதை வந்து உபமா அலங்கார துவனின்னு சொல்ல மாட்டோம் நம்ம பட் இவர் வந்து அதை புரிஞ்சிக்காம இந்த வெக்தி விவேகக்காரர் அந்த கவியினுடைய பிரதிபாவினுடைய சமத்காரத்தினால் உண்டான அந்த சமத்காரமான இருக்கின்ற அந்த வெங்கியம் தான் எப்பயும் வசதியாக இருக்கும் அந்த இடத்துல வாச்சியாலங்காரமாக எந்த அலங்காரம் வந்தாலும் அதுக்கு வந்து ஒரு உபசர்ஜனத்துவம் இருக்கும் அண்ட் அக்கார்டிங் டு ஹிம் அலகா அலங்காரங்களினுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கே எப்படி அவர் சொல்கிறார் அவர் எப்படி புரிஞ்சுக்கிறார் அப்படின்னா அவிதா வியாபாரம் இருந்தால் தான் அர்த்த ஜஞானங்கிறதே வரும் அபிதாங்கிறது சப்த சப்தஜானம் ததா அர்த்த ஜஞானத்துக்கு ஒரு சம்பந்தம் கொடுக்கறதுன்னு வச்சுக்கோ சக்திங்கிறது ஒன்று ஒத்துக்கிறோம் ஆனால் அந்த சக்தி மூலமாகவே ஒரு அலங்காரத்தில் எல்லா ஸ்பூர்த்தியும் வராது இப்போ வந்து ஒரு அலங்காரம்னு ஒன்று எடுத்துட்டேன்னா அந்த அலங்காரத்துக்கு சரீரம்னு ஒரு பட்சம் இருக்கு இன்னொன்னு அதிசய தத்துவங்கிறது ஒன்று இருக்குது அந்த சரீர பட்சத்தில் பார்த்தேன்னா வெறும் அந்த சப்தத்திலிருந்து வர அர்த்தம் இப்போ உபமாலங்காரம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த பதங்களுக்கு உண்டான அர்த்தத்தை தான் நமக்கு அபிதா வியாபாரம் மூலமாக கிடைக்குமே தவிர அதில் அதிசயத்துவங்கிறது முக்கால்வாசி அ அந்த அர்த்த ஸ்பூர்த்தி இல்லைன்னா வெங்கியம் மூலமாக நமக்கு கிடைக்கும் வெறும் ஒரு யதா சமானம் துல்லியம் சமம் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு உபமாலங்காரத்தினுடைய போதம் நமக்கு கிடைக்காது அபிதாங்கிறது வெறும்ன அந்த வாக்கியார்த்தத்தின் வாக்கியார்த்தத்தினுடைய அங்கத்திலேருந்து பதார்த்தத்தினுடைய போதத்தை செய்யுமே தவிர அந்த வாக்கியார்த்தத்துக்கும் பதார்த்தத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை சொல்ல போகிறது இல்லை அது வந்து நமக்கு தாத்பரிய விற்பி மூலமாக தான் கிடைக்க போகிறது இப்போ வந்து கமல நயனம் அப்படின்னு சொல்லும்போது இல்லைன்னா சந்திர முகம்னு சொல்லும்போது அந்த வபிதா வியாபாரம்ங்கிறது வெறும் அந்த சந்திரனுடைய அர்த்தத்தையும் முகத்தினுடைய அர்த்தத்தையும் சொல்லிட்டு நிந்துருமே தவிர அந்த உபமாலங்காரத்துக்கு இருக்கின்ற அந்த சாதிருஷ்யம் அதுக்கு உண்டான விஷயங்கள் சாமகிரிகள் அந்த அந்த சென்டென்ஸில் இருந்தால் தான் அது உபமாலங்காரம் அதுக்கும் அபிதாக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது ஆனால் இந்த வக்தி விவேகக்காரர் அதை தப்பாக புரிஞ்சுண்டு அபிதா மூலமாக தான் அலங்காரங்களும் சித்திக்கிறது அதனால இப்போ வந்து உபமாலங்காரம் வெங்கியமா தெரிகிற இடத்துல தீபகாலங்காரங்கிற ஒரு வாச்சியார்த்தம் அமுங்கி போறதோனோ அது அபிதா வியாபாரம் மூலமாக தானே அது உபசர்ஜனை மாறுது அதனால அபிதாங்கிற ஒரு பதமும் நீ அந்த லக்ஷணத்துல போட்டானும் இல்லைனா அந்த அபிதாங்கிற ஒரு பதம் நீ போடலை அப்படின்னா உன் லக்ஷணத்தில் அவ்வாப்தி வந்துடும் எப்படி அவ்வாப்தி வரும் அப்படின்னா இந்த தீபகாதி ஸ்தலங்களை சொல்கிறேன் அந்யா எத்திர தீபகாதே அலங்காராத் அலங்காராந்தரஸ்ய உபமாதே பிரதீதி திற துவனி துவனித்துவம் இஷ்டம் நியா நியாத்து தல்லக்ஷணே அவ்யாப்தேகே ஸோ வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அபிதாங்கிறது போடணும்னு சொன்னார் ஏன் போடணும் அ அபிதா அப்படின்னா அந்நதா இல்லை என்றால் எத்திர எங்கு வந்து அலங்காரேன அலங்கார ஸ்தலே என்னது தீபகாதேகே தீப்கப்ப தீபகம் முதலிய அலங்காரத்தில் இருந்து அலங்காராந்தரஸ்ய உபமாதேகே இன்னொரு அலங்கார பிரதீதிங்கிறது வருதோனோ அந்த இடத்தில் தத்தனா தஸ்மின் காவியன்னு அர்த்தம் அந்த காவியத்தில் துவனித்துவம் இஷ்டம் ந சாத்து ஏன் துவனித்வம் ந இஷ்டம் சாத்து அப்படின்னா இந்த தீபகாலங்காரங்கிறது உபசர்ஜனமாக ஆகாது ஏன் உபசர்ஜனமாக ஆகாது அப்படின்னா அக்கார்டிங் டு மஹிம பட்டர் அலங்காரத்தினுடைய பிரதீத்தியே அ அபிதா வியாபாரம் மூலமாக மற்றும் தான் வருதுன்னு அவர் நினச்சிட்டு இருக்கார் அது நினச்சிட்டு இருந்த காரணத்தினால் துவனி லக்ஷணத்தில் அந்த அபிதாங்கிற ஒரு வார்த்தையை போடலை அந்த அபி எப்படி சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் உபசர்ஜனி சொன்னியோ அதே மாதிரி அபிதாக்கும் உபசர்ஜனங்கிறது நீ போடாததுனால இந்த தீபக்கத்திலேருந்து வர அந்த உபமாலங்கார வெங்கியமாக தெரிகிற ஸ்தலங்களில் உனக்கு துவனித்துவமே சித்திக்காது புரியுதா அதனால் என்ன தல்லக்ஷணே அந்த துவனி லக்ஷணத்தில் அவ்வியாப்தி அவ்வாப்தியானது வந்துரும் மேலும் என்ன அலங்காரானாம் ச அபிதாத் அபிதாத்மத்துவம் உபகதம் தேஷாம் பங்கி பணித பேத ரூபத்துவாது அலங்காரானாம் அபிதா அபிதாமத்துவம் அபிதா ரூபம் என்பது என்கிறது உபகத்தம் எடுத்து கொள்ளப்பட்டது தேஷாம் அவைகளுக்கு அந்த அலங்காரங்களுக்கு பங்கி பணிதி பேதரூபம் அப்படின்னா இந்த அபிதா என்பது கதனம் ரூபமாக இருக்கும் காரணத்தினால் அந்த அதை கதன ரூபம்ங்கிறது இந்த அலங்காரத்தை இந்த அபிதா அப்படிங்கிறது தான் பனிதி பணித்தின்னா கதனம்ங்கிற அர்த்தம் சரியா அந்த அ அந்த அபிதாங்கிற வியாபாரம் தான் இந்த அலங்காரங்களை சொல்வதன் காரணத்தினால் அங்கு அபிதான்னு போடலைன்னா அந்த இடத்துல உனக்கு துனித்துவம் சித்திக்காது மேலும் என்ன அலங்கா பிரதீதோ எத்திர பாசத்தே தத் பரத்வம் ந வாச்சிய ந அசௌ துவனேர் மத இது வந்து துனியாலோகத்திலேருந்து வர காரிக்க இன்னொரு அலங்காரத்தினுடைய பிரதீதௌ பிரதீதி பிரதீத்தௌ அப்பி அந்த பிரதீத்திலும் கூட வாச்சியார்த்தமானது எங்கு பிரதீயமானத்திற்கு மானத்திற்கு சமர்ப்பணம் ஆகவில்லையோ அது துவனியினுடைய மார்க்கம் இல்லை என்கிறது யார் சொல்லியிருக்கா நீங்க சொல்லியிருக்கீங்கோ அதனால் இந்த அலங்காராந்தர சியாபி ஸ்பூர்த்தேகை அந்த இடத்துல நீ வந்து இந்த அபிதா அபிதா உபசர்ஜனத்துவம்னு அதுக்கும் நீ போடலை அப்படின்னா உனக்கு வந்து அது துவனியினுடைய மார்க்கமே இல்லை துவனியினுடைய மார்க்கண மார்க்கமே இல்லைன்னா உன்னுடைய துவனி லக்ஷணத்தை வச்சுட்டு உன்னுடைய துவனி சித்தாந்தத்தை நீ எப்படி சித்திப்ப புரியுறதா மண்டனத்தில் இருக்கார் இங்கே வந்து வாத்தியாரார்த்தம் வந்து தீபகாலங்காரம் வெங்கியார்த்தம் வந்து உபமாலங்காரம் இருக்கிற வந்து ஒரு ஸ்தலம் இருக்குதுன்னு வச்சுக்கோ அந்த இடத்துல உபமாங்கிறது அப்பிரதான்யம் அண்டு தீபகம்ங்கிறது ப்ர பிரதானமாக இருக்குது தோ பீயங்க வாச்சியார்த்தா ஏன்னா அந்த இடத்துல வந்து வாச்சியார்த்தா இஸ் மோர் சமத்கார ஜனகா தேன் தி வெங்கியார்த்தா அதாவது இந்த உபமாலங்காரத்தை விட இந்த தீபக தீபகாலங்கார்கிறது அந்த வாச்சியார்த்தம் மூலமாக தெரிகின்ற அந்த தீபக அலங்காரங்கிறது வெங்கியமாக அர்த்தமாக தெரியற இந்த அலங்காரத்தை விட நன்னாக இருக்குது சமத்கார ஜனக்கமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த உபமா அலங்காரங்கிறது துவனிக்கு விஷயமாகாது அதனால் தான் துவனிக்காராலாம் என்ன சொல்கிறார் சொன்னா அந்த ஒரு லாஸ்ட் காரிக்கு நம்ம நிறுத்தினோம் இல்லையா அலங்காராந்தரத்தை தரச்சு ரூப அலங்கார பாத்தம் அலங்காராந்தர அனுரணூல பிரீத்தோ சத்திய பிரதிபாதன பிரதிதன உன்முக்கு ந பிரதத்தை ந அசௌ அசோ துவனேர்மார்க்க எங்க வந்து அலங்காராந்தர பிரதீதி வந்தபொழுதிலும் வாச்சியத்தை விட அந்த வியங்கியமானது அவ்வளவு சமத்கார ஜனகமாக இல்லாத பட்சத்தில் அங்க துவனிக்கு வழிங்கிறது கிடையாது மார்க்கிறது கிடையாது இங்க இந்த ஸ்தலத்தில் ததாச்ச தீபகாலங்காரே உபமய கம்யமானத்வே அப்படி தத்பரத்வேன சாருத்விய அவ்வியவஸ்தானாதுன்னு துவனி துவனி வெப் வெபதேஷா ஸோ இங்கே வந்து இந்த தீபகாலங்காராச்சியார்த்தமாக இருக்கின்ற ஸ்தலங்களில் ஸ்தலத்தில் உனக்கு வந்து வெங்கயார்த்தமாக தெரிகிற அலங்காரத்துக்கு அவ்வளோ ஒரு சமத்காரம் இல்லாத காரணத்தினால் துவனிங்கிறது அங்கே வராது இது இதெல்லாம் இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து துனி எடுத்து சொல்லியிருக்கேன் சரியா ஆனால் ஆனால் இந்த இடத்துல இப்போ இது இது வரைக்கும் தான் நம்ம போன கிளாஸ் படித்தோம் துவனையர் மதஹ அதோடு நிறுத்தினோம் இல்லையா இப்போ இதுக்கு வந்து இந்த மஹிமபட்டர் என்ன சொல்றார் அப்படின்னா அவரோட அதாவது துவனிக்காரா வந்து வாட்சியார்த்தத்தினோட வெங்கியார்த்தம் வந்து சமத்கார ஜனக்கம் இல்லைப்பா அந்த மாதிரி இல்லாத ஸ்தலங்கள் எங்களை பொறுத்தவரையில் துவனி இல்லைன்னு சொல்லி முடிச்சுட்டான் ஆனா இவர் வந்து விடுறதா இல்லை இவர் என்ன சொல்றார் அப்படின்னா அது வந்து ஏன் வந்து அந் இந்த மாதிரி தீபக அலங்காரங்கள் ஸ்தலங்கள்ல ஏன் வந்து உனக்கு அந்த உபமாங்கிறது துவனியாக ஆகலை அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இவார் இவரே கல்பிச்சுக்கிறார் மஹிம பட்டரே என்ன காரணம் கல்பிச்சுக்கிறார் அப்படின்னா அபிதா அப்படிங்கிற ஒரு பதத்தை நீ துவனி லக்ஷணத்தில் ஆட் பண்ணலை சரியா அதுக்கு அந்த அபிதாங்கிற ஒரு பதத்தை போடலை நம்பர் ஒன் அபிதாங்கிற பதத்தை போடாமல் அப்புறம் உபசர்ஜனி கிருத்தத்துவம்ங்கிறது அது அபிதாக்கு ஆ சேக்காம் சேர்க்காமல் சேர்க்காமல் இருந்த காரணத்தினால்தான் உபமாலங்காரம் வந்து பிரத்தியமானார்த்தமாக தெரிந்த பொழுதிலும் அந்த தீபகாலங்கார வாச்சியார்த்த ஸ்தலே உபமாலங்காரங்கிறது பிரத்தியமானார்த்தமாக தெரிந்த பொழுதிலும் அங்கே வந்து அது துவனி இல்லாமல் போயிடுச்சு மேலும் என்ன சொல்கிறார் அப்படின்னா துவனி லக்ஷணத்தில் அபினா அபிதா அப்படிங்கிறது இட்ஸ் இட்ஸ் இட் இட்ஸ் டிட் நாட் கெட் கவுனத்வம் அந்த கௌணத்வம் வந்து சித்திக்காததுனால அதனால் என்னன்னா அபிதா வியாபாரம் தென் ஃப்ரம் தட் அபிதா வியாபாரம் எப்படி வந்து துவனி துவனி லக்ஷணத்திலே அதுக்கு வந்து உபசர்ஜனி கிருத்தத்துவம் கௌனத்துவம் அப்படிங்கிற ஒரு பதம் சித்திக்கலைன்னா தீபகாலங்காரம் இந்த வாச்சியாலங்கார ஸ்தலத்துல எப்படி கௌனத்தா வரும் வரவே வராது ஏன்னா நீ நீ வந்து துவனிக்காரரான நீ துவனியை எப்படி வந்து ப்ரூவ் பண்ற வாச்சியால்காரம் கௌனமாக இருக்கும் வெங்கியமாக அல வர அலங்காரம் வந்து உத்கிருஷ்டமாக இருக்கும் அப்படி இருக் இருந்தா அது துவனின்னு நீ சொல்ற ஆனா இந்த அபிதா வியாபாரம்ங்கிறது இந்த துவனி லக்ஷணத்திலே போடாத காரணத்தினால் உனக்கு அது அங்கே சித்திக்கலை அலங்காராந்தர பிரதீதி ந துவனி வாட்சஸ்ய வியங்கிய பரத்துவ அபாவாது இது வந்து ஒரு ஒரு அனுமானம் வேற ஒரு வியாப்தி வேற சொல்லிக்கிறான் அதுக்கப்புறம் புரியுறதா மேலும் ஒன்றும் மஹிமபட்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த தீபகாலங்காரம் வாச்சியாலங்காரங் இருக்கின்ற இடத்துல உபமா முதலிய அலங்காரங்கள் எங்கே வெங்கியமாக தெரியறதோ அந்த இடத்துல உபமா அலங்காரம் வெங்கியமாக தெரிகிற அலங்காரம் தான் சமத்கார ஜனக்கமாக இருக்கணும் வா வாச்சியாலங்காரம் இருக்கக்கூடாது அப்படின்னு மஹிமபட்டர் சொல்லிக்கிறார் அப்படிலாம் ஒரு ரூலும் கிடையாது துனி துனிக்காராவை பொறுத்தவரை புரியுறதா நீ உன்னுடைய துவனிவாதியான நீ என்ன சொல்கிற இந்த வாச்சியார்த்தம் இன்ஸ்பைட் ஆஃப் த வாச்சியார்த்தா பீயிங் கவுனா என்ன வித் ரெஸ்பெக்ட் டு வெங்கியார்த்தா நீ வந்து ஸ்டில் யூ யூஸ் த வேர்டு தான் நீ வந்து உன்னோட லக்ஷணத்தில் என்ன போட்டிருக்க அந்த வாச்சியார்த்தம்ங்கிறது வெங்கியார்த்தத்தை விட இன்ஃபீரியராக இருந்த பொழுதிலும் நீ வந்து யோ எத்தார்த்த சப்தோவா தமர்த்தம் உபசர்ஜனி கிருத்த கிருதார்த்தத்துவம்னு போட்டிருக்க கிருத்தஸ்வார்த்தம்னு போட்டிருக்க ஸோ உனக்கு வந்து இந்த துவனின்னு சித்திக்கணும்னா அந்த இடத்துல வந்து வாச்சியார்த்தம் வந்து இன்ஃபீரியராக இருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற இருந்த பொழுதிலும் துவனிகாரரான நீ அந்த துவனி லக்ஷணத்தில் அந்த உபசர்ஜனி கிருத்தங்கிற இதை போட்டிருக்க அதனால் நீ வந்து துவனி லக்ஷணத்தில் சப்தமும் அர்த்தமும் உபசர்ஜனி கிருத்த ஸ்வார்த்தம்னு போட்டுட்டியோனோ அதனால் உனக்கு வந்து துவனி சித்திக்கணுங்கிறதுனால போட்டுட்ட டு ஃபர்தர் ஈஸ் இந்த தீபகாலங்கார இடத்துல இன்னும் கொஞ்சம் அது ஸ்மூத்தாக போகிறதுக்கு உபசர்ஜ அபிதாவும் உபசர்ஜனி கிருத்தும் போட்டு போய் உனக்கு என்ன கஷ்டங்கிறான் புரியிறதா அதுக்கு வந்து துவனிகாரர் என்ன சொல்கிறார் இந்த ஆக்ஷேபத்துக்கு அவன் துவனிகாரர் என்ன ரிப்ளை பண்ணுறாரு அப்படின்னா தீபக அலங்கார ஸ்தலத்தில் அந்த கவி பிரதிபா சம்பரம்பக தீபகே அஸ்தி நது உபமாதோ அந்த கவியினுடைய அந்த பிரதிபா ச பிரதிபா சம்பரம்பங்கிறது தீபகத்தில் இருக்கே தவிர உபமாவில் கிடையாது அதனால் என்னை பொறுத்தவரில் தீபகம் தான் பிரத பிரதானம் அப்படின்னு துணிகாரர் சொல்லிக்கிறார் அதுக்கு மகிமபட்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கவி பிரதிபாங்கிறது எப்பவுமே இட் ஆல்வேஸ் கிரியேட்ஸ் அ சமத்காரம் இல்லையா அந்த சமத்காரம்ங்கிறது வெங்கியத்தில் தான் இருக்கணும் பிரத்தியமான அர்த்தத்துல தான் இருக்கணும் அதனால உபமா தான் இங்க பிராதானியம்னு சொல்லி முடிக்கிறேன் இதுதான் இப்போ அடுத்த வர போற அஞ்சாறு சென்டென்ஸ்ல புரியுறதா உனக்கு விஷயம் இப்போ வந்து டெக்ஸ்ட்டை பார்த்துட்டு போகலாம் இத்தியாதினா தத்து பிரதிஷித்தம் இது சேத்து உச்சதே இத்தியாதினா அப்படின்னா இங்கே மேலே என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ அவைகளினால் தத்து அந் அந்த துவனித்துவம் துவனி அப்படிங்கிறது பிரதிஷித்தம் இது சேத்து அது வந்து நிஷேதம் பண்ணப்பட்டதே ஆனால் உச்சதே நான் இந்த மகிப மஹிமபட்டரான எண்ணால் இது சொல்லப்படும் எனது அக்கார்டிங் டு மீ துவனிக்கு வந்து நிஷேதம்ங்கிறது கிடையாது மேலும் என்ன பிர பிரதிஷேதஹேதோஹோ காவிய அதத்பரதா லக்ஷணஸ்ய அசித்தத்துவம் மேலும் தத்து தத்தினா அந்த துவனித்துவம் அந்த துவனிங்கிறது பிரதிஷேத ஹேதோகோ அந்த அதை அந்த துவனியை பிரதிஷேதம் செய்வதற்கு காரணம் எது அப்படின்னா காவிய அத அத்த்பரத்துவம் காவியம் அப்படிங்கிறது இங்கே வாச்சியார்த்தம் நடத்தும் அந்த வாட்சியார்த்தம் என்பது அதத்பரத்துவம் கௌனமாக ஆகவில்லை லக்ஷணசிய அசித்வத்வா அது அதனால் துவனியினுடைய லக்ஷணமே இஸ் நாட் கரெக்டு அப்படின்னு சொல்லி முடிகிறார் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா தீபகாதி தீபகாதி அலங்கார ஏன்னா வந்து இப்போ வந்து இந்த இந்த காவியம் வாச்சியார்த்தம் அதத்பரத்வம்ங்கிறது இன் ஜென்ரல் சொல்லலை இந்த தீபக அலங்கார ஸ்தலத்தை வச்சு சொல்கிறார் புரியுதா உனக்கு உம் தீபகாலந்த அலங்கார இடத்தை வச்சுன்னு சொல்றார் மஹிம மேலும் என்ன தீபகாதி அலங்கார பங்கி பணிதி சமாஷ்ரயணத்த உபமான உபமேய பாவாதி அபிதானபரதையா ஏவ அப்படி படிக்கணும் அத சரியா இந்த அலங்காரங்கள் தீபகம் முதலிய அலங்காரங்கள்லாம் சொல்லப்பட்டிருப்பார் இந்த வாச்சிய அலங்காரங்கள் அவைகள் வந்து எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இன் டு எக்ஸ்ப்ளைன் தி உபமான அதுக்கு அதுக்குதான் இது சொல்லப்பட்டிருக்கு மேலும் என்ன துவனி சாருத்வதிசயோகாத் தாவன்மாத்திரிபந்தனிவியவஹார கதம் தஷேதசித்தி பிரதீயமான ச அலங்காராதே சாருத்வ அதிசயாத்து அந்த சாருத்வ அதிசயம் அந்த பியூட்டிங்கிறது எதில் இருக்குது அப்படின்னா பிரத்தியமானசியையே அந்த இம்ப்ளய்டு மீனிங் அந்த இன்னொரு அர்த்தம் வருது வருதுவர் அதில் தான் அழகுங்கிறதே இருக்குது தாவன் மாத்திர நிபந்தனாத்து ச தாவன் மாத்திரம் அப்படின்னா சாருத்வ அதிசய மாத்திர நிபந்தனாத்து தத் துவனி வியவஹாரஸ்ய அந்த துவனியை கதம் எவ்வாறு தத் துவனித்துவம் பிரதிஷேத சித்தி அந்த துவனித்துவத்தை அந்த துவனிங்கிற ஒரு விஷயத்தை நீ வந்து எப்படி பிரதிஷேதம் பண்ணுற ஸோ இதனால நீ வந்து புரிஞ்சுக்கோ நீ வந்து துவனியாலோகம் படிச்சுட்டு காவிய பிரகாசம் படிச்சுட்டு இந்த டெக்ஸ்ட்டை படிக்கிற மணிமபட்டரை பொறுத்தவரில் துவனிகாராளனுடைய சித்தாந்தமே டோட்டலி டிஃப்ரெண்ட்டு அங்கே வந்து நீ வந்து இது பிரத்தியமானார்த்தம் வாச்சியார்த்தம் பிரத்தியமானார்த்தம்னு ரெண்டு இருக்கலாம் பிரதியமானார்த்தம் வந்து வாச்சியார்த்தத்தை விட சுமாரா இருந்ததுன்னா அந்த இடத்துல அவ துவனின்னு ஒத்துக்கலை அதனால அதுக்கு ஒரு பெரிய பங்கம்ங்கிறத அவர் சொல்லறார் பட் மகிமபட்டர் வந்து என்ன என்ன சித்திக்கணும்னு பார்க்குறார் ஹவெவர் தி பிரத்தியமானார்த்தா இஸ் பிரத்தியமானம்னு இன்னொரு அர்த்தம் வந்ததுனாலே சாருத்வம் அதுக்கு தான் புரியுதா அவர் அவரை பொறுத்தவரை எங்காவது குழந்தை எப்படி இருந்தாலும் அழகு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோமோ அந்த மாதிரி பிரச்சியமான அர்த்தங்கிறது எப்படியாக இருந்தாலும் நீ சாருத்வம் அதில் தான்ப்பா ஒத்துக்கணும் நீ வந்து சாருத்வத்தை வாச்சியார்த்தத்துக்கு கொடுக்கப்படாது இதுதான் அவருடைய சித்தாந்தம் இதை நீ புரிஞ்சுக்கோ கேல வந்து இதை வந்து என்னென்னா இந்த ருயக்கர் இருக்கார் பேர் காமெண்டேட்டர் வியாக்கியானக்காரர் அவர் வந்து இந்த மகிமபட்டருனுடைய மதத்தை வந்து எப்படி இந்த இவர் சொல்கிற இந்த விஷயத்தை வந்து எப்படி ரெஃப்யூட் பண்ணுறார் பிகாஸ் போன கிளாஸ்லேயே நான் உனக்கு சொன்னேன் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல அவர் வந்து அபிதா வியாபாரம் மூலமாக தான் அலங்காரங்கள் எல்லாமே சித்திக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஞாபகம் இருக்கா ஏன்னா அந்த அலங்காரங்கள் இருக்கிற அந்த சப்தத்துக்கும் அர்த்த சப்த போத அர்த்த போதனம் தான் அந்த அபிதா வியாபாரம் அந்த ப்ரைமரி சென்ஸு அதை தான் வந்து அந்த அபிதா வியாபாரம் கொடுக்குமே தவிர பியாண்ட் தட் அதில் அந்த உபமாலங்காரம்னு எடுத்துட்டேன்னா தேர் ஆர் சர்டன் ஆஸ்பெக்ட் சம அப்புறம் வந்து இவ இந்த மாதிரி சில வார்த்தைகளை போட்டால் தான் நம்ம உபமா அலங்காரம் உபமா வாச்சகம் அந்த சாதாரண தர்மம் எல்லாம் நம்ம படிச்சுருக்கோம் இல்லையா அந்த மாதிரி தர்ம விசேஷங்கள் இருந்தால் தான் அந்த விஹ் டேக்கன் ஒன்லி உபமா அலங்காரம் இட் இட் அப்ளைஸ் ஃபார் ஆல் அலங்காரம் ஆஸ்ஹச் ஸோ வந்து இந்த அபிதா வியாபாரம்ங்கிறது அந்த சப்தத்துக்கு இந்த அர்த்தம்ங்கிறத குறிக்கிறதோடு நிற்குமே தவிர அலங்காரத்தை போதிக்கிறதுக்கெலாம் அது யூஸ் ஆகாது பட் இவர் என்ன பண்ணினுட்டார் மஹிமா பட்டர் அபிதா வியாபாரம் அலங்காரத்துக்கு உபயோகமாறுது அதனால அந்த அபிதாக்கு இங்க பாயிண்ட் உனக்கு அதுதான் விஷயம் அபிதாங்கிற ஒரு பதத்தை நீ அந்த லக்ஷணத்துல போடுங்கிறார் அபிதாங்கிற ஒரு பதத்தை போட்டுட்டு அதுக்கும் உபசர்ஜனி கிருத்தத்துவம்ங்கிற ஒரு விசேஷனம் போடு எப்படி நீ சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் போட்டிருக்கியோ அந்த மாதிரி நீ போடாத பட்சத்தினால தான் இந்த தீபகாதி ஸ்தலே உனக்கு வந்து வெங்கயா அலங்காரம் மூலமாக வெங்கய்யா அலங்காரம் தெரிந்த பொழுதிலும் அதை துவனி சித்திக்காத காரணம் நீ அபிதான்னு போடலை அப்படின்னு துவனிக்காரர் மேலே கோச்சிக்கிறார் இதை வந்து பார்த்துட்டு இருக்கிற காமெண்டேட்டர் என்ன வியாக்கியானக்காரர் ருயக்கர் என்ன சொல்றார் அவர் வந்து ஆலங்காரிகா மதம் படி என்னன்னா அலங்காரங்கள் எல்லாமே ஆர் தேக்கன் ஆஸ் அ தர்மா ஃபார் ஷப்தான் அண்ட் அர்த்தம் அபிதா அப்படி கிடையாது சரியா அபிதாங்கிறது ஒரு வியாபாரம் தட் அது வந்து இட் கிவ்ஸ் ரைஸ் டு த அர்த்தா அவ்வளோதான் அண்ட் இட் இஸ் சப்த உச்சாரண வியாபாரம் விச் இஸ் இன் அ உச்சாரண கர்த்தா அதோட அபிதாவோடய காரியம் முறிஞ்சுடுச்சு அலங்காரங்கள் அப்படி கிடையாது சாருத்வம் ஹி வைச்சித்ய அபர பரியாய பிரகாஷனம் அலங்கார ஸோ அதில் வந்து இந்த இந்த சாருத்கம்ங்கிறது கேன் நெவர் பி சீன் இன் சப்த உச்சாரணம் ஆர் இன் இட்ஸ் மீனிங் அதனால் சப்தார்த்தா இஸ் செட் பை தர்மான்னு அலங்காரம் ஆர் அண்ட் இந்த ப்ரெசன்ட் பிளேஸ் மஹிம பட்டர் என்ன சொல்றார் மஹிம பட்டர் ஆனவர் இந்த துவனியினுடைய கான்செப்ட் ஆஃப் அந்த தியரியே அவள் சரியா படிக்கலன்னு முடிச்சு விடுறார் புரியுதா அதோட இந்த ருய்யக்கர் வந்து இதை போட்டு ஏற கட்டுறார் இப்போ ஃபர்தரா வந்து மஹிம பட்டர் அடுத்த ஒரு கொஸ்டினை வந்து கலப்பி விட்றான் சரி ஓகே நீ என்ன சொல்ற ஒரு சப்தத்தினுடைய அர்த்தம் வந்து cannot நாட் பி without the தி of ஆஃப் அபிதா அப்படின்னு சொல்கிறேன் அபிதாங்கிறது ஒரு வியாபாரம் அந்த வியாபாரம் மூலமாக நமக்கு ஒரு சப்தம் சப்தம் சப்தத்திலேருந்து இந்த அர்த்தம்னு சொல்கிறேன் நீ ஸோ அதனால் அபிதா இல்லாமல் அந்த சப்தத்தினுடைய அர்த்தங்கிறது உனக்கு கிடைக்காது அதனால் இட்டு ஹென்ஸ் இட் இஸ் அண்டர்ஸ்டூட் என்னது அபிதாங்கிறது அங்கே இருக்குங்கிறது புரிஞ்சுட்ருத்து அண்டு மோரோவர் என்னென்னா சப்தம் அந்த அபிதா வியாபாரம் மூலமாக தான் உனக்கு சப்தம் அர்த்தம் சப்த ஸ்பூர்த்திங்கிறது வருது அதுதான் வந்து இந்த ப்ரைமரி சென்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் சரியா இங்கே வந்து நீ வந்து ஏற்கனவே வந்து சப்தம் அந் அர்த்தம் ஆர் உபசர்ஜனீ கிருத்தம்னு போட்டுட்ட இது போட்டதுனாலேயே இந்த அபிதாக்கும் இந்த சப்தார்த்தத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்கிறியோனோ நோ அபிதா வியாபாரமோட பிரசன்ஸ் இல்லைனா இந்த அர்த்தமானது இந்த சப்தத்துலேருந்து வராதுங்கறத சொல்றேன் அப்படி இருக்கின்ற பட்சத்துல நீ ஆல்ரெடி சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் உபசர்ஜனி கிருதம்னு போட்டுட்டும் அதனால இட் இஸ் அண்டர்ஸ்டுட் என்னது அபிதாவும் உபசர்ஜனி கிருத்தம்னு அண்டர்ஸ்டூட் புரியுறதா அண்ட் மோர் சோ இப்போ உன்னை பொறுத்தவரில் அபிதா வியாபாரமும் சப்தார்த்தமும் ஒண்ணுன்னு சொல்றேன் அப் அப்படி இருக்கிற பட்சத்தில் அபிதா பிராதானியமாக இருந்ததுன்னா சப்தார்த்தமும் பிராதானியமாக இருக்கும் அபிதா அப்பிரதான்யமாக இருந்ததுன்னா சப்தார்த்தங்களும் அப்பிரதானியமாக இருக்கும் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இஃப் அபிதா இஸ் பிராதானியம் சப்தார்த்தா கெனாட் பி அப்ராதான்யம் புரிஞ்சுக்கோத சரியா அதனால் நீ வந்து வேர்ட்ஸ் மூலமாக அபிதாங்கிறது உபசர்ஜனி கிருதம் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற அப்படிங்கிற சரியா இருக்கா அப்புறம் அடுத்தது என்ன சொல்றார் அப்படின்னா சரி நீ சொல்லாம சொன்னதுனால சப்தத்தினால சப்தம் அர்த்தம் எப்படி வந்து உபசர்ஜனி கிருத்தம் ரெண்டும் வந்து உபசர்ஜனி கிருத்தம் நீ சொல்ற இப்ப வந்து சப்தத்தை வந்து உபசர்ஜனி பாவக நான் சப்தத்துக்கு சொன்னேனாலே அதனாலேயே அபிதாக்கும் உபசர்ஜனீ கிருத்த சித்திங்கிறது போகுது அதே மாதிரி அர்த்தம் உபசர்ஜனீ கிருத்தத்துவம் அப்படின்னு அர்த்தத்துக்கு போட்டாலே சப்தத்துக்கும் உபசர்ஜனி பாவ சித்தம்ங்கிறது வந்துட போறது அப்படி இருக்கின்ற பட்சத்துல நீ எப்படி வந்து துவனி லக்ஷணத்தில் அபிதா உபசர்ஜனீ கிருத்தத்துவம்ங்கிற ஒரு பதம் போடாமையே அதுக்கு சித்தி வந்துடுத்தோ அதே மாதிரி சப்தத்தை போடாமையே சப்தத்துக்கும் உபசர்ஜனீ கிருத்தத்துவம் சித்திக்க போகிறது ஏன் நீ அர்த்தம் உபசர்ஜனீ கிருத்தம்னு சொன்னாலே போரும் அர்த்தம் இருந்ததுனாலே ஒரு அர்த்தம் வந்து சப்தத்து மூலமாக தான் வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கின்ற காரணத்தினால் லக்ஷனே சப்த கிரகணமே வியர்த்தம் ஸோ அதனால் நீ வந்து லக்ஷணத்தில் துவனி லக்ஷணத்தில் சப்தம் அப்படின்னு போட்டேன்னா அபிதாபியும் நீ போடணும் புரியுறதா ஏன்னால் வந்து சப்தம் போடாமையே அர்த்த உபசர்ஜனை கிருத்தம்னாலே சப்தம் தித்திக்க போகிறது அதனால் நீ எதுக்கு சப்தம் போடுற சப்தத்தை போடுறியோனோ அப்போ அபிதாவையும் போடு அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் என்னன்னா மேலும் என்ன அப்படின்னா இப்போ இந்த இருக்கிற இந்த இந்த அடுத்த பேராகிராஃப் இருக்கு பாரு அதில் வந்து இப்போ நான் சொன்னது அப்படியே படிச்சுட்டு போகலாம் ஓகேவா அதை அர்த்த பிரதீதி அன்யதா அனுபபத்தியா ஏவ தது சத்பாவ அவகமாக

அத அர்த்த பிரதீதி அந்யதா அனுபபத்தியா ஏவ அப்படின்னா அந்த அர்த்த அர்த்த பிரதீதி சப்தத்திலேருந்து வர அந்த அர்த்த பிரதீத்தியானது அந்நியதா அனுபபத்தி பத்தியா ஏவ அப்படின்னா அபிதா இல்லாமையே வரும் அப்படின்னு தத் சத்பாவ அவகமக வரும்னு நீ சொல்ல முடியாது இல்லையா அதனாலேயே தத்து தத்துங்கிறது திருப்பியும் அபிதா அந்த அபிதா சத்பாவ அவகமாக அபிதாவும் அங்க இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் மேலும் என்ன அர்த்த சப்தையோகோ உபசர்ஜனீகிருத்த சுவார்த்தத்துவ அபிதான சாமர்த்தியாத்து ச அர்த்தம் சப்தம் இது ரெண்டுத்துக்கும் உபசர்ஜனீகிருத்த ஸ்வார்த்தம் அது ரெண்டுமே வந்து இந்த அந்த அர்த்த சப்ஜ் சப்தம் ரெண்டுத்துக்கும் உபசர்ஜினி கிருத்த ஸ்வார்த்தம்னு போடுறதுனால அபிதான சாமர்த்தாத் சாமர்த்தியா தத் உபசர்ஜினி பாவ அவகதி தத் உபசர்ஜினி பாவ அவிக அவகதிஹினா அந்த அபிதாக்கும் உபசர்ஜனி பாவத்தினுடைய அவகத்தீர் நாம ஞானம் புரியுறதா மேலும் தசியாக அந்த அபிதாயாக பிரதானியன அந்த அபிதா வந்து பிராதியமாக இருந்ததுன்னா தையோ உபசர்ஜனி பாவ இது வியர்த்த தது உபாதான பிரசங்க இது நீ அபிதா வந்து பிராதானியம்னு சொன்னேனா தயோங்கிற இடத்துல சப்தார்த்தையோ உபசர்ஜனி பாவ அவைகளுக்கு உபசர்ஜனி பாவம் என்பது வியர்த்த அது சித்திக்கவே சித்திக்காது ஏன் தது உபாதான பிரசங்காக வியர்த்த உபாதான பிரசங்கங்கிறது அதை பற்றி மென்ஷன் பண்ணுறதே வேஸ்ட்டு புரியுறதா காமாட்சி

ஏவம் மே மேலும் என்ன அர்த்தஸை இவ அர்த்தத்துக்கு மாத்திரம் உபசர்ஜனீபாவா அபிதேயா உபசர்ஜனீ பாவங்கிறது சொன்னால் போறோம் இன்னும் சப்தஸ்ய சப்தத்துக்கு தேவையில்லை ஏன் சப்த தத் அபிதாயா இவ தத் அபிதாயா இவனா தஸ்ய அபிதாய இவ கசிய சப்தஸ அபிதாய இவ அந்த சப்தமும் இந்த அபிதாவை போலவே தத் உபசர்ஜனி பாவ அபிதான சாமர்த்தியாத் அ சாமர்த்தியாத்து ஏவ தத் உபசர்ஜனி பாவம்னா அர்த்தத் அர்த்தம் உபசர்ஜனி பாவம் அத அபிதானம் சொல்லுவதை சொல்லுவது சாமர்த்தியம் இருக்கின்ற காரணத்தினால் தத் அவகதி சித்திரேவ தத்து அப்படிங்கிறது சப்தம் சப்தத்தினுடைய அவகத்தி சித்திரேவ லக்ஷண வாக்கிய வியர்த்தம் சப்தகிரகணம் லக்ஷண வாக்கியத்தில் சப்தங்கிறது சப்தகிரகணம்ங்கிறது வேஸ்ட் புரியுதாமா வாக்கு வாக்கு அப்படி மேலும் மேலும்னா அந்யதா அபிதான அப்படி கர்த்தவியம் பிரசஜ்ஜேத விசேஷாபாவாது அபிதான கிரகணம் அப்படிங்கிறது அபிதாவ அபிதாவையும் கிரகிக்கிறது ஏன் அப்படின்னா அந்த கிரகணம் அப்படி கர்த்தவியம் பிரசப் பிரசஜேத விசேஷாபாவாது விசேஷாபாவாத்துங்கிற இடத்துல இந்த சப்தத்துக்கும் இந்த அபிதாக்கும் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இருக்க போகிறது அதுக்கு ஒரு விசேஷமும் இல்லை இல்லாத காரணத்தினால் எப்படி நீ அபிதாவை விடுறையோ சப்தத்தையும் விட்டுடும் அர்த்தத்தை மாத்திரம் வச்சுக்கோ புரியுறதா புரியுறதா மேலும் நச்ச அஸ்ய ஸ்வார்த்த அபிதான மாத்திர பரியவச சாமர்த்திய வியாபாராந்தரம் உபபத்தியத்தை ஏன அயம் அர்த்தாந்தரம் அவகமியத் அவகமியேத அவகமியேது தது அபேட்சம் செ உபசர்ஜனீ கிருதார்த்தத்துவம் யாது ஸோ வந்து மேலும் என்னென்னா இது ஒன்றும் சொல்லலை அஸ்ய அஸ்யங்கிறது இந்த ந உபத்தியத்தேன்னு இந்த நவை வந்து அப்புறம் சேர்த்துக்கோ அஸ்ய அஸ்யனா இந்த சப்தஸிய ஸ்வார்த்த அபிதான பரியவசிதாமர்த்தியஸ அந்த சப்தமானது அந்த வேர்டானது இஸ் ஆல்வேஸ் ஃபிட் டு கிவ் இட்ஸ் இட்ஸ் மீனிங் இந்த சப்தத்துக்கு இந்த அர்த்தங்கிறது தான் கொடுக்க போகிறது சரியா இப்போ வந்து நீ வந்து துணி படகா அப்படின்னா துணிங்கிற ஒரு அர்த்தத்தை தான் நமக்கு கொடுக்க போகிறதே தவிர வியாபாராந்தரம் ந உபபத்தியதே அந்த சப்தத்திலேந்து வியாபாரம் இன்னொரு ஒரு லட்சியார்த்தமோ வெங்கியார்த்தமோ உனக்கு கிடைக்காது அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அந்த சப்தத்துக்கு நீ உபசர்ஜனி கிருத்தத்துவம்னே போட்டிருக்க வேண்டாமே புரியுறதாக மாக்ஷி ஆமாம் ஸோ அஸ்ய இந்த சப்தத்திற்கு ஸ்வார்த்த மாத்திர பரியவசித்த சாமர்த்திய சப்தசிய தன்னுடைய தனக்கு என்ன ஜூரிஸ்டிக்ஷனோ அஸ்மாத்து அஸ்மத் சப்தாத்து அயமர்த்தோ போத்தவியா அப்படின்னுட்டு இந்த சப்தத்துக்கு இதுதான் அர்த்தங்கிற ஒரு பிரைமரி சென்ஸோட நிறுந்துட போகிறது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் சப்த கர்மனா விரம்ய வியாபார அபாவாத்து ஏன் ஸோ அதனாலேயும் இந்த சப்தங்களுக்கு இந்த அளவுக்கு தான் அர்த்தம் கொடுக்க முடியுங்கிற ஒரு ஒரு பரிமிதி இருக்குது ஒரு லிமிட்டிங் லிமிட்டேஷன் இருக்குது அதனால் வியாபாராந்தரம் அப்படிங்கிறது அந்த பிரத்தியமான அர்த்தம்னு ஒன்று சொல்கிறியேப்பா அந்த வியாபாரம் மூலமாக கிடக்கின்ற ஒரு அர்த்தம் பாரு அந்த பிரத்தியமான அர்த்தம் அதை வந்து இந்த சப்தத்தால் கொடுக்கவே முடியாது அப்படி கொடுக்க முடியாத சப்தத்தை நீ உன் லக்ஷணத்தில் உபசர்ஜனீ கிருத்தத்துவம்னு ஏன் போட்டேன் அர்த்தஸ்யைவ தது உபபத்தி சமர்த்தனாது நது சப்தஸ்ய அங்கே வந்து மென்ஷன் எதுக்கு அப்படின்னா அர்த்தத்துக்கு மாத்திரம் இருந்தால் போகிறோம் சப்தத்துக்கு கொடுக்க வேண்டாம் ஏன் சப்தத்துக்கு கொடுக்க வேண்டாம்னு நான் சொல்கிறேன் நீ வந்து அபிதாக்கு கொடுக்கல அபிதாக்கு சப்தத்துக்கு கொடுத்தனா அபிதாக்கும் கொடு மேலும் இந்த சப்தம் இந்த அர்த்தத்தை தான் கொடுக்க போகிறது அது பிரத்தியமான அர்த்தத்தை கொடுக்க போறது இல்ல கொடுக்காத பட்சத்துல அதுக்கு வந்து எதுக்கு வந்து நீ வந்து சப்தம் உபசர்ஜினிக்கிறேன் சப்தார்த்தம் போடுற வெறும் அர்த்தத்தை மாத்திரம் போட்டுக்கோ ஏன் அப்படிங்கிறார் புரியுறதா மேலும் மேலும் இந்த துவனி லக்ஷணத்தில் அபிதா அபிதா ஒண்ணு நம்பர் ஒன் அபிதாவை ஒழுங்கா சொல்லிட்டு போ எப்படி சப்தத்தை சொன்னியோ அதே மாதிரி அபிதாவும் உபசர்ஜனி கிருத்தம்னு சொல்லு சப்தம் உபசர்ஜனி கிருத்தத்தை அதே மாதிரி சொல்லிட்டேன்னா உனக்கு வந்து அவ்யாப்தி தோஷம் வராது துணி லட்சணத்துல முதல்ல பார்த்தோம் இல்லையா அபிதா வந்து கிருத்தத்துவம்னு போடாததுனால தான் அவ்யாப்தி வந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா போன கிளாஸ்ல ஞாபகம் இருக்கா உனக்கு அதனால சப்தத்துக்கு வந்து எப்படி வந்து உபசர்ஜனீ கிருத்தம்ங்குற ஒரு விசேஷணத்தோட துணி லக்ஷணத்துல நீ போட்டிருக்கியோ அதே மாதிரி அபிதாக்கும் போட்டுடு போட்டுட்டேனா அவ்வியாப்தி தோஷம் போயிடும் இல்லைன்னா அதர்வைஸ் என்ன பண்ண சப்தத்தையும் போடாத அபிதாவை எப்படி ஊட்டியோ சப்தத்தையும் ஊடு அப்படி விட்டுட்டேன்னா அதுக்கு வந்து புனருப்தி தோஷம் வராது ஏன் புனருக்தி தோஷம்னு சொல்றார் அர்த்தம் மூலமாகவே ஒன்று சித்திக்க போகிறது அப்போ எதுக்கு திருப்பியும் வந்து சப்தத்தை வேற போடணும் இல்லையா புரியுறதா காமாட்சி ஸோ இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டேன்னா நீ வந்து தோஷத்தை தோஷத்துலேருந்து பரிகாரம் ஆக்கிக்கலாம் அதுக்கப்புறம் சப்தே உபசர்ஜனி கிருதார்த்தம் இது விசேஷன வினா சப்தே உபசர்ஜனி கிருதா கிருத்தார்த்தத்துவம் என் அதை வந்து எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா அர்த்தே உபசர்ஜனி கிருதாத்வம் அப்படின்னு போட்டுட்டேன்னா புனருக்துவம் விசேஷணத்துக்கு வராது புரியுதா உம் சப்தத்துலையும் அந்த உபசர்ஜனி கிருத்தத்துவம் அப்படிங்கிற ஒரு விசேஷணத்தை போடாமல் அர்த்தத்தில் மாத்திரம் போட்டேன்னா அதை ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி அப்ளைட் ஃபார் சப்தம் ஆல்சோ அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அந்த உபசர்ஜனி கிருத்தத்துவம்ங்கிற ஒரு விசேஷணத்துக்கும் புனருப்தி தோஷம் வராது இம்மாதிரியாக சப்தத்தையும் அர்த்தத்தையும் அபிதாவையும் அலங்காரத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் இந்த சப்தகண்டம்ங்கிறத விட்டார் மஹிமப்பட்டர்